சமீபத்தில் சென்னை என்எல்ஏஜி திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிற பாஸ்டர் டி மோகன் அவர்கள் தன்னுடைய சபை மக்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது குறிப்பிட்ட சில காரியங்கள் மிகவும் கவனிக்கத்தக்கது. அவர் மிகப்பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அசம்பிளி சபையினுடைய மிக உச்சமான அவர் அந்த பதவியில் இருந்திருக்கிறார். இப்பொழுது உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அது மட்டும் 35,000 அதிகமான உறுப்பினர்களை கொண்ட சபையினுடைய தலைவராக அறியப்பட்டிருக்கிறார். ஆக சபை வட்டாரத்தில் மிக மிக பிரபலமானவர், மிக மிக உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர். அதனால் அவர் கூறுகிற சில கருத்துக்களை நாம் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அதில் குறிப்பாக சமீபத்தில் இக்கால திருச்சபைகளுக்கும் நடுவில் ஆவிக்குரிய கூடுகளுக்கு நடுவில் நடைபெறுகிற சில காரியங்களை அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார். ஆராதனை சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்ல. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னா பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது. இப்பெல்லாம் வெளிச்சம் தான் மொத்தமா ஆராதனையில இருக்குது. வெளிச்சம் தான், லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இதனால அங்க மகிமை வந்துடாது. இப்ப உண்மையான மேகம் வர்றதுக்கு என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த புகையை பின்னால இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த நவநாகரிக ஆராதனை முறை, இந்த மேடைகள் அளவுக்கு அதிகமா வெளிச்சம் போடுறது, புகை போடுறது, அளவுக்கு அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது, ஆட்டம் போடுறது, விசிலடிக்கிறது, அது மட்டுமல்ல கண்டபடிக்கு தலைமுடியெல்லாம் வளர்ந்து தொங்க விட்டுக்கொண்டு சினிமாவில் இருக்கிறது மாதிரி தோற்றம் கொடுக்கறது, எப்படி வேணாலும் உடை அணிந்து கொண்டு உலகத்தில் சினிமா ஸ்டைலில் வந்து அதிநவீன உடைகளை அணிந்து கொண்டு செயல்படுறது, இதெல்லாம் ரொம்ப தவறு, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய காரியங்களை சொன்னாங்க. இப்ப வரவங்கலாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிறான், வயிற்றை காட்டிக்கிறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டை அடிக்கிறான். மகிமாவரும் இருக்கிற மகிமா போயிடும். இப்ப வர்றதெல்லாம் பாருங்க, இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்னு ரெண்டு தான் உருப்படியா இருக்குது. மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைல் இல்ல, அவன் கையை காட்டினானா அவன் எவ்வளவு அழகா போடுறான்னு சொல்லி கழுத்த கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால ஒரு மகிமே வராது. சில ஆள் உண்மையா எவ்வளவு நல்ல கருத்தை பேசினாலும் சரி, எவ்வளவு சிறந்த சத்தியத்தை பேசினாலும் சரி, எவ்வளவு விழிப்புணர்வு ஊட்டினாலும் சரி, அதை கேட்கறதுக்கு பெருங்கூட்டம் மக்கள் இல்லை, ஒரு சிறு கூட்டத்துக்கு தான் போய் ரீச் ஆகுது. அப்போ நாங்களாம் நினைப்பேன், இன்றைக்கி நம்ம குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்குவோமே, தமிழ்நாட்டில் இருக்கிற சில பிரபலமான ஊழியக்காரங்கள் நாம் பேசுகிற விஷயத்தை அவங்க பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? ஏன்னா இந்த கிறிஸ்தவத்தில் மாய்மாலம் பெருகி இருக்குது, அந்தி கிறிஸ்தவனுடைய செயல்பாடுகள் பெருகி இருக்குது, வேதத்துக்கு புறம்பான கால் நிறைய பெருகி இருக்குது. அவங்க பேசுனா ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவங்களும் ரீச் ஆகும். இன்றைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற நிறைய மாய்மாலமான செயல்பாடுகள், தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளை இவங்கெல்லாம் சுட்டி காட்டினாங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பெரிய மேடைகள் இருக்குது, பெரிய சபைகள் இருக்குது, பெரிய சோசியல் மீடியா காண்டாக்ட், இப்போ மோஸ்லாசஸ் போன்றவர்களுக்கு யூடியூப் வழியாக மிகப்பெரிய ஆன்லைன் காண்டாக்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து இந்த கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி நிலவுகிறதான வேதத்துக்கு புறம்பான, சத்தியத்துக்கு புறம்பான, கர்த்தருக்கு புறம்பான காரியங்களெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும். அவங்கெல்லாம் ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்கிற எழுப்புதல் தானாக வர்றது வாய்ப்பு ஏற்படும். ஆனால் என்னென்ன வருத்தத்துக்குரிய காரியம் என்னவென்னு சொன்னால் அதை பெரும்பாலும் எந்த பிரபல போதர்களும் செய்கிறதே கிடையாது. ஆக ஏதோ நம்ம பேசினா ஒரு 1000 பேருக்கு, 2000 பேருக்கு, இல்லை 5000 பேருக்கு, இல்லை சில நேரத்தில் ஒரு 10,000 பேர், இந்த அளவில் பேசுகிற அளவில் தான் நாம் வந்து செய்கிறது போய் சேரும். பெரிய ஆளுகள் பேசினா நிறைய புகவான வாய்ப்புலாம் போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ பாஸ்டர் டி மோகன் அவர்கள் இந்த காலத்தில் சபைகளில் நடைபெறுகிறது அதிநவீன நடனங்கள், ஆட்டம் பாட்டம், கலர் போடுறது, பல்வேறு விதமான இசையை அளவுக்கு அதிகமான இசைக்கறி உபயோகம், கான்சர்ட் நடத்துகிற இடத்த போல் நடத்துறது, கிளப்பில் பப்பில் நடத்துகிற மாதிரி நடத்துறது, அதிநவீன சினிமாவில் எப்படி காட்டுறோம் அந்த மாதிரி காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கிறத வந்து தன்னுடைய சபை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறது, அவன் ஆடி கூத்து ஆடிட்டு ஒருத்தன ஒருத்தன் பார்த்து சிரிச்சு கண்ணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவங்க பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில உண்மையான ஆராதனை கைவிட்டு ஆண்டவன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் சீம பள்ளியா ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம்
சினிமா ஆட்டக்காரர்கள் தோத்து போயிருவோம். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்களை ஒருவேளை இதை அவர் வந்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கலாம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இதை சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அது மட்டுமல்ல, அவருடைய சபையிலே இது போன்ற நடவடிக்கைலாம் நீண்ட காலம் நடந்திருக்கிறது. அவருடைய மகனே வந்து இது போன்ற ஆராதனைகள் எல்லாம் முன்னில் நடத்தி அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்லாம் நிறைய பார்க்க முடியும். நீண்ட காலமாக இவருடைய சபையில் வந்து நிறைய பேர் இது இன்றைக்கு அவர் எந்த விதமான ஆராதனை, எந்த விதமான இசையை, எந்த விதமான வெளிச்சத்தை, எந்த விதமான புகைப்போடுதலை, எந்த விதமான ஸ்டைல்களை, எந்த வித உடை உடுத்தலாம் கண்டிக்கிறாரோ இது அத்தனையும் அவருடைய சபையில் அரங்கேறி இருக்கிறது. அவருடைய சபையில் அநேகர் வந்து பிரபலமானவர்களாக ஆடி இருக்கிறாங்க, பாடி இருக்கிறாங்க, கொண்டாடி இருக்கிறாங்க, கூத்து நடத்தியிருக்கிறாங்க. அவர் தொடங்கின இன்னொரு பேரல் சர்ச்சை பார்க்கலாம், அதுவும் கொண்டாட்டம் பயந்த பேர். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய திருச்சபையுடைய தலைவர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்னு சொன்னால் நாம் நிச்சயமாக அதை பார்த்து சந்தோஷப்படணும். காலம் கடந்தாகிலும் சில உண்மைகளை வெள்ளியரங்கமாக சொல்லுவதற்கான ஒரு தூண்டுதல் ஏற்பட்டிருக்கிற எண்ணி பார்க்கும் பொழுது அதை சந்தோஷப்படணும். ஏன்னா என்னை போன்றவர்கள் எவ்வளவு கத்தினாலும் சரி, எவ்வளோ காட்டுக்குச்சல் போட்டாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் போகும். ஆனால் இவர்கள் வந்து மூச்சு விட்டாலே அது ஒரு வைடராக நிறைய இடங்களுக்கு போகும். அந்த விதத்தில் இப்போ அவர் பேசியிருக்கிற வார்த்தைகள் மிகவும் கவனிக்கத்தக்கது. எனவே இன்றைய திருச்சபைக்கு நடுவில் சினிமா ரகமாக எல்லா காரியங்களையும் கொண்டு போய்விட்ட ஒரு மாய்மான செயல்பாடுகளை அப்படிப்பட்ட ஒரு பெரிய சபை தலைவர் அறியப்பட சொல்வது ரொம்ப விசேஷமான காரியம். இந்த மாதிரி வெளிச்சம் போடுறது, கண்ட விதமாக உடை அணிந்து கொண்டு மேடையில் தோன்றது, கண்டபடி ஸ்டைல் பண்ணுறது, கண்டபடி சினிமா ரகமாக நடக்கிறது, இதெல்லாம் அவர் வந்து ஹைலைட் பண்ணதை நம்ம சந்தோஷமாக பார்க்குறோம். இதன் மூலம் ஒரு பெரிய விழிப்புணர்வு அடையணும். முக்கியமாக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணும். ஏன்னா அவங்களுடைய பல சபைகளில் இது போன்ற காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த சாபனத்தை சார்ந்த பல தலைவர்கள், ஒரு உதாரணத்துக்கு பெங்களூர் இருக்கிறதான பால் தங்கியா போன்றவர்கள் இது போன்ற காரியங்களை தான் முதலிடத்தில் வைக்கிறாங்க. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுக்கு இந்த கூத்தாட்டத்தனமான செயல்பாடுகள் அதிக கொண்டாட்ட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இது போன்ற காரியங்கள் இன்றைக்கு பாசிட்டி மோகன் அவர்களால் கண்டிக்கப்பட்டிருக்கிற வேளையில், அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற வேளை, பால் தங்கியா போன்றவர்கள் இதெல்லாம் பார்த்து நிச்சயமாக திருந்தணும். அசம்பிளி சபை சர்ச்சில் இருக்கிற பல முன்னணி பாசத்தை திருந்தணும். அது மட்டுமல்ல, இதே என்எல் ஏஜிக்குள்ள நிறைய செலிபிரிட்டிஸ் என்ற அளவில் பார்க்கப்படுகிற இந்த நவநாகரிக ஆட்டம் பாட்டம் கொண்டாட நடத்துக்கு நிறைய ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கையாக மாறணும். நாம் எந்த சபையில் போய் என்னென்னமோ பண்ணோமோ அதே சபையிலிருந்து இப்போ அதற்கு எச்சரிக்கை வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க கேட்கணும். ஃபாதர் பர்க்மான்ஸ் போன்றவங்களும் இதை கேட்கணும். ஏன்னா ஃபாதர் பர்க்மான்ஸ் ஒரு கூட்டத்தில் பேசுகிற பொழுது, நீங்கள் போய் சபைகளெல்லாம் விசில் அடிக்காதீங்க, நீங்கள் தோட்டத்தில் அடிங்கன்னார். அப்போ என்னென்னா அது விசாரிக்கணும் தப்பு கிடையாது, அந்த சபை என்று சொல்லப்படுகிற இடத்துல போய் அடிக்காதீங்க, எந்த தோட்டம் என்று சொல்லப்படுகிற இடங்களும் அடிங்கன்னு சொன்னோம். அப்போ ஃபாதர் பர்க்மான்ஸ் போன்றவங்களாம் டி மோகன் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான், அவங்களுடைய ஊழியர்களோட ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க தான், அவர்களும் இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும். ஆக கிறிஸ்தவ மக்களும் இதை புரிஞ்சிக்கணும். இதை சாம்சன் பால் மாதிரிப்பட்ட ஏதோ ஒரு ஆள் சொன்னால் குறை கூறுகிற ஆவி, குற்றஞ்சாட்டுகிற ஆவி, எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரங்களை பேசுகிற ஆவின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் இப்பொழுது சொன்ன ஒரு சாதாரணமானவர் கிடையாது, மிகப்பெரிய சபை தலைவர், 35,000 அதிகமான உறுப்புகளை கொண்ட சபைக்குரியவர், அது மட்டும் மிகப்பெரிய அசம்பிளி சார் சாபத்தில் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவர், இன்னும் இருக்கிறவர், இன்னும் நூற்றுக்கணக்கான சபையில் அவர் கீழே இருக்குது. எனவே இப்பொழுது வந்து சாம்சன் பால் போன்றவர்களை குறை கூறுகிறாவி, குற்றம் கூறுகிறாவி, அது இதுன்னு சொல்லி இது பண்ணது மாதிரி இப்போ இதை சொல்ல முடியுமா? அசம்பிளி சாகாவில் இருக்கிற எத்தனை பாசம் இதை பார்த்து இது குறை கூறுகிறாவின்னு சொல்ல முடியும்? வெளிச்சம் போட்டவங்களை இப்போ வெளிச்சம் எல்லாத்துக்கும் நியாயப்படுத்துகிறோமே. வெளிச்சம் போடுறதுக்கு இப்போ ஒரு நியாயம் இருக்குது, நாங்கள் நடனம் ஆடுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, இப்படி 1008 காரங்களை சொல்லி பண்ணிகிட்ருக்கிறவங்க இப்போ இவர் சொல்கிறத கேட்டு எத்தனை பேர் வந்து இவர் குறை கூறுகிற ஆவியில் இப்படி சொல்லியிருக்காரு, இவருக்குள்ளேயும் குறை கூறுகிற ஆவி வந்துச்சு, சாம்சன் பால் போன்றவர்கள் தான் இருந்தது, இப்போ அது எங்கள் பேச எங்கே வந்துச்சு, பெரிய ஆள்கிட்டே வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா? ஆக சில உண்மைகளை காலம் கடந்தாவது நாம் சொல்லுவதற்கு துணிந்திருக்கிறோம் பாருங்கள், அது பெரிய விஷயம். இதை பார்த்து திருச்சபையில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் திருந்த வேண்டும். குறிப்பாக அசம்பிளி சாகாட் போன்ற ஸ்தாபனத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. கேட்டுவிட்டு அவர் சொன்ன கருத்தில் புரிந்து கொண்டு இது போன்ற காரியங்களும் மறுபடியும் செல்லக்கூடாது. அதுபோல் என்எல்ஏஜி போன்ற திருச்சபைகளில் வந்து இது போன்ற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து நடத்தினவர்களும் இப்பொழுது கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நாம் எந்த இடத்துல போய் இதெல்லாம் பண்ணோமோ அந்த இடத்துல இதுக்கு எதிரான குரல் எழும்பியிருக்கு. அதை வந்து ஒரு சில சாதாரணமான ஆட்களை குறை கூறுகிற ஆவி, குற்றம் சாட்டுகிற ஆவின்னு சொல்லி நாம் வந்து புறக்கணித்தது போல் இதை புறக்கணிக்க முடியாது. இது என்ன பெரிய இடத்துல வந்திருக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் காலம் கடந்தாக ஒலிக்கப்பட்டதான அந்த ஒலியை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, புரிஞ்சிங்க. ஆக இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சொல்லிட்டு தான் வரேன். இந்த சபைகளை வந்து கிளப் மாதிரி மாற்றின, பப் மாதிரி மாற்றின,
கான்செர்ட் மாதிரி மாற்றின, நடன அரங்குகள் மாதிரி மாற்றின, இந்த செயல்கள் மிக மிக பாவமானவைகள், இதற்கும் பைபிளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவைகள் ஒரு சில ஆயிரங்களுக்கு தான் ரீச் ஆகிருக்குது. பாஸ்டர் மோகன் போன்றவர்கள் இப்பொழுது சொல்லுகிறபடினால இது லட்சக்கணக்கணக்கு ரீச் ஆகிறதாக இருக்கிறபடினால இந்த அடிப்படையில் பார்க்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். அதற்காக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும்.